தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான நயன்தாரா மலையாள குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து தமிழுக்கு அறிமுகமானாங்க. இவங்க முத முதல்ல ஐயா படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவில இண்டஸ்ட்ரியில வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதனுக்கு அப்புறமா அவங்களுக்கு சந்திரமுகி திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு. அந்த படத்தின் மூலமா அவங்க தன்னோட அடுத்த லெவலுக்கு வந்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த படத்தை தொடர்ந்து சில சிக்கல்கள் வந்து வாழ்க்கையில அனுபவிச்சாங்க. தொடர்ந்து பட வாய்ப்புகளும் இல்லாம இருந்த நயன்தாராவுக்கு பில்லா படம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிச்சு. அந்த படத்துல பிகினி உடையில கவர்ச்சி தெரிக்க கிளாமர் தெரிக்க ரொம்பவும் மோசமான கிளாமர் எல்லாம் காட்டி வந்து பேசப்பட்டாங்க. அதன் மூலமா அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அண்ட் அதுக்கப்புறமா பின்னர் சொந்த வாழ்க்கையில காதல் ஏமாற்றம் பட வாய்ப்பு இல்லாம இப்படி தொடர்ந்து பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்த நயன்தாராவுக்கு மறுபடியும் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் ரவுடி தான். இந்த படத்துல காதல் கேட்காத பெண்மணியா ரொம்பவும் சூப்பரா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் சிவன் முதல் முதலா படத்தோட கதையை தெரிவிக்கும் போதே நயன்தாரா ரொம்பவும் போயிட்டதா அவரு பேட்டி ஒண்ணுல கூட தெரிவிச்சிருந்தாரு. ஒரு விருது விழாவில தன்னோட ஓபனாவே இந்த தெரிவிச்சிருந்தாரு. சோ அதுக்கப்புறமா நயன்தாரா தொடர்ந்து பல படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்க இருந்துச்சு. அந்த படத்தோட சூப்பர் ஹிட் மூலமா தொடர்ந்து நயன்தாரா ரொம்பவும் கதைக்கு கதாநாயகிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்ல வந்து நடிச்சிட்டு வந்தாங்க. அந்த படங்கள் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா நயன்தாரா விக்னேஷ் சிவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் வாடகை தாய் மூலமா பிறந்துச்சு. உயிர் ருத்ரோனி என் சிவன், உலக் தேவி என் சிவன் அப்படின்னு இரண்டு மகன்கள் இருக்காங்க. அவங்களோட பேரையும் சமீபத்துல ஒரு விழாவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அண்மையில அன்னையர் தினத்தை முன்னிட்டு விக்னேஷ் சிவன் நயன்தாரா குழந்தை பிறந்த உடனே கையில ஏந்திருந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு உலகின் சிறந்த தாய்க்கு முதல் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. சோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து சோசியல் மீடியாக்கள்லயும் சரி பிரபலமான பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து அதை வந்து ட்ரோல் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. சோ அது ஒரு கேள்விக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இல்லீகலா லீகலா அப்படின்னு மிகப்பெரிய டாக்ஸ் வந்து அந்த சமயத்துல போச்சு. ஆனா அது அவங்களோட விருப்பப்பட்டமான விஷயம். சோ அது அவங்களோட டெசிஷன், அதுக்குள்ள நம்ம போகவே கூடாது. ஆனா இந்த ஒரு விஷயத்த அவங்க திட்டமிட்டு செஞ்சிருந்தாங்க. அதாவது இதை ரொம்பவும் பெரிய அளவுல பரபரப்பா ஆக்கணும், அப்பதான் அந்த செய்தி வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கறதுக்காக அவங்களே பிளான் பண்ணி ரொம்பவும் பரபரப்பாக்கி இது இல்லீகல் லீகல் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேச வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த விஷயத்துக்கு அப்புறமா அந்த விஷயம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளாதவே வந்து அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகியிருந்த விக்னேஷ் சிவன் வந்து அஜித் படத்துல இருந்து வெளியேற்றப்பட்டாரு. அந்த சோகத்துல இருந்து நயன்தாரா இன்னும் வெளியவே வரல. சோ இதுக்கிடையில என்னதான் இருந்தாலும் வாடகை தொகை மூலமா குழந்தை பெற்றிருந்தாலும் அவங்க ஒரு தாய்மை அப்படின்னு விக்னேஷ் வந்து சொல்றத என்னால ஏற்றுக்கவே முடியாது. காசு இருந்தா என்ன விஷயம் பண்ணாலும் காசுல வாங்கலாம், 1000 விஷயத்த கூட காசு கொடுத்து வாங்கலாம், ஆனா பாசத்தை வந்து வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. மட்டும் இல்லாம நயன்தாரா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கு. சோ அவரோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்சியும் எங்க கூட ஷேர் பண்ணி சொல்லுங்க.